இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பெயரின் முதல் எழுத்து ஆர் என்ற எழுத்தில் தொடங்கும் உங்களின் குணநலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் விவரமாக பார்க்கலாம். ஆர் என்ற எழுத்தின் பெயரை முதல் எழுத்தாக கொண்டவர்கள் சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களையும் மிகவும் சாதுரியமாக பயன்படுத்துவார்கள். தன்னை அனைவரும் அறிய வேண்டும் என்று துடிப்பார்கள். இவர்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும். சுலபமாகவே பிறரை புரிந்து கொள்வார்கள். தன் இஷ்டப்படியே நடக்க விரும்புவார்கள். விடாமுயற்சியும் தளராத ஊக்கமும் உடையவர்கள். கடின உழைப்பாளிகளும் கூட. எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் சாமர்த்தியமாகவே செய்து முடிப்பார்கள். இவர்கள் வாழ்க்கை இவர்கள் நினைப்பது போலவே எந்தவித சிக்கலும் இல்லாமல் அமையும். அதிகமாக காதல் வயப்படுவார்கள். ஆனால் காதலில் திடமனதாய் இருக்க மாட்டார்கள். அசட்டு தைரியம் மிகுந்தவர்கள். முக்காலத்தையும் உணர்ந்து சொல்லும் ஆற்றல் இவர்களில் சிலருக்கு உண்டு. இவர்களுக்கு ஜோதிடம் மருத்துவம் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்று விளங்குவார்கள். தாய் தந்தையரை மதிக்கவும் நேசிக்கவும் தெரிந்தவர்கள். பொது காரியங்களில் செயல்படுவார்கள். முறை தவறி எந்த விஷயத்திலும் செயல்பட மாட்டார்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் கொடுத்த உறுதியை காப்பாற்றுவார்கள். செல்வ வளம் இல்லாவிட்டாலும் சிரமம் இல்லா வாழ்க்கை வாழ்வார்கள். இவர்களுக்கு பேராசை இருக்காது. தேவைக்கேற்ற பொருளாதார நிலை இருக்கும். நேர்மையும் நாணயமும் கொண்ட இவர்களுக்கு பிறரது உதவியும் கிடைக்கும். தெய்வ நம்பிக்கை உடையவர்கள். அதிகம் பொய் பேசுவார்கள். பகட்டுக்காக வீண் விரைய செலவுகளை செய்வார்கள். மாறுபட்ட கோணத்தில் இருந்து எந்த பிரச்சனையையும் ஆராய்வார்கள். எந்த சூழ்நிலைக்காக வேண்டுமானாலும் இவர்கள் சாதகமாக பேசுவார்கள். காவியம் ஓவியம் சங்கீதம் சிற்பம் போன்ற கலைகளில் பிரகாசிப்பார்கள். இவர்களுக்கு தொழிலில் வெற்றி நிச்சயம். இவர்களுக்கு திட உணவை விட திரவ உணவிலேயே பிரியப்படுவார்கள். சில சமயங்களில் இவர்களிடம் குழப்பமும் கவலைகளும் அதிகரிக்கும். சவால்களை சந்திப்பதில் பிரியப்படுவார்கள். வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்துதான் முன்னேறுவார்கள். நன்றி, வணக்கம்.